பிளாக் பண்ணிட்டாங்க இந்தா கட்டிங்க நானு காய்ஸ் முன்னெல்லாம் நம்ம ராஜஸ்தான் யூபி இந்த பக்கம் குஜராத்தில் ஓடும்போது நம்ம எப்பயுமே இந்த ரோட்டில் லெஃப்ட்டில் திரும்பிடுவோம் நைஸ் ரோடு ஏறி போயிடுவோம் நான் வரும்போதுல அப்பப்போ யோசிப்பேன் ஒரு நாளாவது இந்த ரோட்டில் நேராக போகணுண்டா சிட்டிக்குள்ளே போயே ஒன்று ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து நினைக்கவே இல்லை ஆனால் இப்போ நம்ம பெங்களூர் சிட்டிக்குள்ளே போயிட்டு இருக்கோம் அதாவது பெங்களூர் சிட்டி வந்து 11 மணி to 3 to 4 அந்த டைம் வந்து நோய் என்ட்ரி கிடையாது 11 மணி வரைக்கும் நோய் என்ட்ரி மறுபடியும் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே நோய் என்ட்ரி நைட்டு 10 மணிக்கு மேலே வரைக்கும் ஸோ அதனால் இப்போ நோய் என்ட்ரி கிடையாது அதனால் தைரியமாக போகலாம் இன்னொன்று ரெண்டாவது டிராஃபிக் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ 12 மணி ஆகுது டிராஃபிக் அவ்வளோவா இருக்காது எல்லாமே வேலைக்கு போயிருப்பாங்க ஒரு காலையில் ஒரு 8-9 மணிக்கு இருக்கிற டிராஃபிக்கோட ஒரு 50% கம்மியாக இருக்கும் எனக்கு டிராஃபிக் கூட எக்ஸைட்மெண்ட் இல்லை எப்பயுமே நம்ம இந்த பாலத்தை வேலை ஏறி தானே போயிடுவோம் இந்த டைம் நேராக போகிறோம்டா கலக்கிறோம்டா வெட்டி தூக்குறோம்டா டிரைவர் நவீன் மாஸ்க் காட்டுறோம்டா அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் பெரிய வண்டி மட்டும் போகக்கூடாதா இப்போ நோய் டைம் தானே இது ஓ பாலம் வீக்காக இருக்கு அப்படின்றனால தான் லெஃப்டில் போக கீழே போகிறதா ஆஹா டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் லேம்போகினி பார்க்குறேன் பதினெட்டு வயசில் என்ன பிடிக்கும் பைத்தியத்தை தவிர என்ன பிடிக்கும் நம்ம டூட்டி ஒரு நடை போயிட்டு வர கூட பிரச்சனை இல்லைங்க அந்த ரெஸ்ட் இறங்கும் போது அந்த டைம்ல ஆயிட்டோம் பாரு ஐயா சேவமா கடுப்பாவும் நம்ம டிரைவருக்கு ஆக்சுவலி இப்போ அப்படிதான் ஆயிட்டு இருக்குது ஆனா அவர் சொல்லல இருந்தாலும் நானா சொல்றேன் ஏன்னா நேற்று லோடு ஏற்ற சொன்னாங்க ஆனா லோடு ஏற்றவே இல்லை இன்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சாயந்தரம் அவர் என்னங்கிறாரு நவீன லோடு ஏற்றிட்டு நாலே மணி நேரத்தில் வீட்டு ஓடிடுவேன் அப்படின்னாரா நம்ம டிரைவர் ரெஸ்ட் இருக்கிறாரு அவர் இப்போ நம்ம தான் அடுத்து இன்னொரு நடை போயிட்டு இருக்கோம் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதை நான் சொல்கிறேன் படம் பார்ப்போம் ஒரு டீ சாப்பிடலாம் கறி இருக்கலாம் நினைச்சேன் நேற்று கடிக்கடை இல்லை இப்போ போய் பாரு நவீன தான் எடு அப்படின்னாரு பார்ப்போம் மணி சரியாக 1 மணி ஆயிடுச்சு இன்னும் திராட்சை வருமா வராதா எதுவுமே தெரியல ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதான் மதியானம் சாயந்தரத்துக்கு மேலே தான் ஒரு வந்தால் வித்தின் 1 ஹவர் 2 ஹவரில் சீக்கிரம் ஏற்றிடுவாங்கன்ட்டு இங்கே எத்தனை வண்டி இருக்குன்னா தமிழ்நாட்டு வண்டி தான் மெஜாரிட்டி ஒரு 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 7 வண்டி நிற்குது ஒன்று வெஸ்ட் பெங்கால் வண்டி நிற்குது ஒன்று ஒரிஷா வண்டி நிற்குது காலைல ஒரிஷா வண்டி நின்றுச்சு அது போயிடுச்சு அப்புறம் ஆந்திரா வண்டி ஒன்று நின்றுச்சு 2 வண்டி நின்றுச்சு ஒரு ஆந்திரா வண்டி நிற்குது ஒரு ஆந்திரா வண்டி ரோடுக்கு போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தோ ஹேர் ஃபில்டர் க்ளீன் பண்ண போகிறோம் அதாவது நான் எப்பயுமே நம்ம பஞ்சர்கல்ல தானே போய் சங்கியில் தானே போய் க்ளீன் பண்ணுவோம் 2 நடை முன்னாடி கொடுக்க ஃபஸ்ட்டு தடவை பஞ்சர்கல்ல போய் தான் க்ளீன் பண்ண போகிறோம் ஆனால் காசு கொடுத்து க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம எப்பயுமே ஃப்ரீயாக தானே பண்ணுவோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் 14 வீலு BS6 ஏர் ஃபில்டர் பாருங்கள் மாற்றம் ஒன்றும் இல்லை ஆனால் அது வந்து சின்னதாக இருக்கும் 12 வீலுக்கு நான் உங்களுக்கு எப்பவுமே 12 வீலில் காட்டியிருப்பேன் 14 வீல் BS6 ஏர் ஃபில்டர் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது
ஆனால் ரப்பராக இருக்குது. மிஸ்ட் வந்து வந்து மெட்டலில் இருக்கும், இது வந்து ரப்பரில் இருக்குது மேலே பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சரி வாங்க போய் ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுவோம். எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல. இதான் இங்கே இருக்கு கஞ்சர் கடை. ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு திரும்ப கேட்பாங்க, ஏர் ஃபில்டருக்கு மட்டும் கேட்கலாம் இருக்கு. பையா ஏர் ஃபில்டர் க்ளீனிங், ஏர் ஃபில்டர் க்ளீனிங் கிட்னா பையா? क्या तो ज्यादा का कचरा रहता तो सिलेंडर पे सने वैसे ऐसे होता 50 रुपीज। 50 रुपीज ठीक है भैया। फुल क्लीनिंग ரெண்டு நட க்ளீன் பண்ணல, அதுக்கு முன்னாடி நட க்ளீன் பண்ணாங்களான்னு தெரியல. நம்ம கே பாப்போமா. ठीक है ठीक है ठीक है। நீங்கள் நினைப்பீங்க ஏண்டா இதெல்லாம் ஒரு விசிறி பல நேரம் காட்டிட்டுக்கிறியான்னா, வேற கண்டென்ட் இல்லைக்கா என்னங்க பண்ணுறது. அதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா பெருசாக சொல்லக்கூடாது, சிறிதாக சொல்லணும் எனக்கும் தெரியும். ஆனால் நம்ம முக்கியமாக விஷயம் சொல்லும் போது அது சென்டராக மாட்டிக்குது. அதுக்கு முன்னால் வீடியோ சொல்லலாம்னா வீடியோ கிளிப்பு சின்னதாகிடுது. அதாவது இப்போ ஒரு வீடியோ நம்ம மினிமம் எல்லாம் நம்ம நண்பர்கள் கேட்குறது, ப்ரோ 10-15 நிமிஷம் வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்குறாங்க. அந்த 10-15 நிமிஷம் நான் இழுக்கணும்ல. இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் அந்த விஷயம் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், ஆனால் அது வந்து எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து நல்லா இல்லைன்னு சில பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்படியே நிஞ்சா ஸ்திரீ போது பாருங்க, பைக் சூப்பராக இருக்குல்ல. அதனால தான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இழுத்துக்கிறது தேவையில்லாத சீல லாஸ்ட்டாக போட்டு முக்கியமான சீத்துக்கு ஃபஸ்ட்டாக போட்டுக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய முக்கியமான சீலாம் நிறைய பேர் பார்க்காம வேஸ்ட்டாக போயிடுச்சிங்க அந்த அந்த முக்கியமான சீன்லாம். அதனாலே எனக்கு ரொம்ப சோகமாயிருது. அதனாலே என்ன பண்ணுறது, முக்கியமான சீலாம் ஃபஸ்ட்டாக போடு. ஏர் ஃபில்டர் க்ளீனிங் பிஃபோர் ஆஃப்டர், ஏதாவது மாற்றம் உங்களுக்கு தெரியுது? எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்களுக்கும் இப்படியான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம லாரியில் ஒரு ட்ரிப்பு போகும்போது அடடா இது நடக்கலையாடா அப்படின்னு வருத்தப்பட்டா அடுத்த நடையே அது நடக்கும். இப்போ நான் போன நட அந்த வீடியோ நான் கிளிப்பை ஜாயின் பண்ணுற பாருங்களேன். இப்போ மேக மூட்டமாக இருக்கா, மழை வர கண்டிஷனாக இருக்கா, ஸோ அந்த டைமில் அப்படியே ஒரு வியூ அழகாக க்ரீனாக ஒரு எஃபெக்ட் போடுற பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பார்க்குறதுக்கு செம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இன்னும் மழை வந்துச்சுன்னா இன்னும் கிராண்டடாக சூப்பராக இருக்கும். போன நட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி இடத்த காமிச்சு மழை வருது மழை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ மழை வருது பாருங்களேன், கரெக்டாக காட்டுற மழை லைட்டாக தூருது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி, இது வந்து என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணி தானே, இது தண்ணி தான், பாணி இந்தியில் சொல்லுனா பாணி, ஆக்சுவலாக தமிழில் சொல்லினாலும் பாணி தான். நம்ம பானிபூரிக்கு ஊற்றுவாங்கள அதுக்கு வர தண்ணி, நான் தனியாக கேட்டு வாங்கியிருக்கேன், காரமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு தண்ணினே நினச்சேன், ஆனால் பாணி, பானிபூரிக்கு வர பாணி.
விநியோகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் ரொம்ப கவலையாக இருக்குங்க, 280 பாக்ஸ் தாங்க கிட்டத்தட்ட. ரொம்ப அழுவாச்சா வருது. நான் அட்லீஸ்ட் ஒரு 400-500 எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போ ஏற்றுறது எங்கள் ரெண்டு டிரைவருக்கும் ஒரு ப்ரோஜனம் இல்லைங்க. சா இப்போ ரெண்டு நாள் நாங்கள் நின்னல, அது சாப்பாடு செலவுக்கே சரியாக போச்சு. ஏற்றுறதே வேஸ்ட்டு. இப்போ கேள்வி இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க, அதாவது அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னென்ன வேணும், ஏற்கனவே லோடு ஏற்றின மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே லோடு ஏற்றுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டி வந்து 14 வீலா 30 டன் பாசிங் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஏற்றுறது ஒரு 28 டன் தான் இருக்குது, 2 டன்னு கம்மியாக இருக்குது. சரி, அந்த 2 டன்னு இந்த மாதிரி பாக்ஸ் திராட்சை போட்டு பண்ணால் ஒரு 10,000 வாடகை வரும், அது டீசலுக்காக ஆகும் அப்படின்னு நாங்கள் கணக்கு பண்ணோம். ஏன்னா எல்லா டிரைவருமே அப்படி தான் பண்ணுறது. நீங்கள் இந்த மாதிரி ஏற்றுறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இல்லை நல்லா.